எல்லாருக்குமே தன்னோட ஃபர்ஸ்ட் படம் ஹிட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஒரு சிலருக்கு தான் முதல் படமே பேர் வாங்கி கொடுக்கும். அப்படி ஒரு டைரக்டர் தான் மணிகண்டன். காக்கா முட்டைங்கிற முதல் படத்திலேயே நிறைய பேர்த்த இம்ப்ரெஸ் பண்ணதும் இல்லாம பல அவார்ட்ஸையும் வாங்கியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவார்ட் வாங்கினதுக்கு அப்புறம் தான் படத்தையே ரிலீஸ் பண்ணாரு. இதே மாதிரிதான் இவரோட அடுத்த படமான குற்றமே தண்டனை படத்தையும் அவார்டுக்காகவே பண்ணிருக்காரு. அதனாலதான் காக்கா முட்டை மாதிரியே ரிலீஸ்க்கு முன்னாடியே பல அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு அந்த படத்தை அனுப்பிட்டு இப்போ ஆகஸ்ட்ல படத்தை ரிலீஸ் பண்ணலான் இருக்காரு. வித்தார்த் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்கிற இந்த படம் ஒரு சோசியல் காஸ பேஸ் பண்ண படம் தான். என்னடா இது, தொடர்ந்து இந்த மாதிரியே படம் எடுத்துட்டு இருக்காரு. இவர் அவார்டுக்கு தான் படம் எடுக்கிறாரான்னு கேட்டா, நாங்க கமர்ஷியலும் எடுப்போம்னு காட்டுற படம் தான் ஆண்டவன் கட்டளை. விஜய் சேதுபதி ரித்திகா சிங் நடிக்கிற இந்த படம் போலி பாஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி நடக்கிறது தான் இந்த கதை. அது மட்டும் இல்லாம இது ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் மூவினும் சொல்லிருக்காரு. தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர் எண்ட்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த